இன்றைய ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மேற்கு மண்டல மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும் அதிகப்படியான மேகமூட்டம் காரணமாக வேரின் செயல்பாடு குறைவாக இருப்பதால் மண் மூலம் உரமிடுவதை தவிர்க்க வேண்டும் வெப்பநிலை மிகவும் குறைந்து காணப்படுவதால் நெல்லில் ஏற்படும் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்ய துத்தநாக சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் மற்றும் ஒரு சதவீதம் யூரியா கரைசலை பதினைந்து நாள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் நெல்லில் நோய் வருவதற்கான சாதகமான காலநிலை இருப்பதால் விவசாயிகள் வயலை நன்கு கவனித்து தாக்குதல் தென்பட்டால் முதலாவதாக ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி சிஸ்ட்ரோவின் மருந்தினை குறைந்தது ஆறு மணி நேரத்திற்கு மழையில்லாத நேரங்களில் மட்டுமே தெளிக்க வேண்டும் வானம் மேகமூட்டம் மற்றும் ஈரப்பதத்துடன் காணப்படுவதால் நெல்லில் புகையான் வருவதற்கான வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் பயிரினை நன்கு ஆராய்ந்து போதிய வடிகால் வசதி மற்றும் காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் மேலும் எக்டருக்கு நூற்று இருபத்தைந்து மில்லி எமிடாகுளோபிரீட் மருந்தினை பயிரின் அடிப்பகுதியில் படுமாறு தெளிக்க வேண்டும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் மக்காச்சோளத்திற்கு இரண்டாவது மேலுரமாக தழைச்சத்தினை இட வேண்டும் பொதுவாக தழைச்சத்தினை வெளியிடும் வேம்பு பூசிய யூரியாவினை இடுவது நல்லது மண்ணின் ஈரத்தன்மையை பொறுத்து மானாவரியில் கொத்தமல்லி மற்றும் சூரியகாந்தி விதைக்க வேண்டும் போதுமான வடிகால் வசதி செய்வதன் மூலம் விதைகளின் முளைப்பு திறனை அதிகரிக்க முடியும் மழையுடன் அதிவேக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பிந்தைய பருவ கரும்பிற்கு தோகை உரித்து மண் அணைத்து எதிரெதிரே உள்ள பார்களை இணைத்து கட்ட வேண்டும் மழையுடன் காற்றின் வேகம் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் மேல் எதிர்பார்க்கப்படுவதால் ஐந்து மாதங்களுக்கு மேலான வாழைக்கு முட்டு கொடுக்க வேண்டும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான ஆலோசனை வேளாண் தற்போது நிலவும் வானிலையால் விவசாயிகள் தங்கள் வயல்களில் உள்ள பயிர்களுக்கு வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் தற்போது மழையின் அளவு குறைந்து வருவதால் விவசாயிகள் நெல் வயல்களில் தேங்கியுள்ள நீரை வடித்துவிட்டு போதுமான காற்றோட்டம் பயிர்களுக்கு அளிக்க வேண்டும் மேலூரமாக பொட்டாஷ் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ என்ற அளவில் இட வேண்டும் மேலும் ஜிங்க் சல்பேட் ஐந்து சதவீதம் மற்றும் யூரியா ஒரு சதவீதம் இரண்டையும் கலந்து காலை அல்லது மாலை வேலைகளில் பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் அறுவடை பருவத்தில் இருக்கும் நெற்பயிர்களை நெல் அறுவடை இயந்திரம் மூலம் அறுவடை செய்து பதினான்கு சதவீதம் ஈரப்பதம் இருக்குமாறு சேமிக்க வேண்டும் மழை காலமாக இருப்பதால் கால்நடைகளுக்கு முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசி போட்டு நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தொடர் மழை காரணமாக விவசாயிகள் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மற்றும் களை கொல்லி தெளிப்பதையும் உரமிடுவதையும் தவிர்க்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதால் நெல் வயல்களில் நீர் தேங்காமல் வடித்துவிட வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் அதிக ஈரப்பதம் தொடர் மழை மிதமான வெப்பம் ஆகியவை காரணமாக பருத்தியின் வளர்ச்சி பருவத்தில் இலைக்கருகள் நோய் தென்பட வாய்ப்புள்ளது இதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு மேங்கோசெஃப் அல்லது காப்பர் ஆக்சிகுளோரேட் இரண்டு கிலோ தெளிக்க வேண்டும் மேலும் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முதல் மூன்று முறை தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் மிளகாயில் அடித்தள அழுகல் நோய் தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு இரண்டு கிராம் கலந்து மண்ணில் சுற்றி ஊற்ற வேண்டும் நிலவும் வானிலையால் மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழுவின் தாக்கம் தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு எமாமெக்டின் பென்சோயேட் ஐந்து எஸ்டி நான்கு கிராம் அல்லது ஸ்பைன்டோம் பதினொன்று புள்ளி ஏழு எஸ்சி ஐந்து மில்லி அல்லது நோவலூரான் பத்து ஈசி பத்து மில்லி தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் அதிக மண்ணின் ஈரப்பதம் குறைந்த மண்ணின் வெப்பநிலை பருவமழை காரணமாக நிலக்கடலையின் வளர்ச்சி பருவத்தில் தண்டு அழுகல் நோய் பரவ வாய்ப்புள்ளது இதை கட்டுப்படுத்த செடியை சுற்றி கார்பன்டாசை ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஊற்ற வேண்டும் காற்றின் வேகம் மற்றும் அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் காற்றின் வேகம் மற்றும் அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரங்களுக்கு போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும் மற்றும் மரங்களை சுற்றி மண் அணைக்க வேண்டும் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையால் சின்ன வெங்காய பயிரில் கோழிக்கால் நோய் பரவலாக தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ட்ரைகோடெர்மா ஹர்சானியம் அல்லது பெசிலோமைசஸ் இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒரு லிட்டர் தண்ணீரில் இருநூறு மில்லி கலந்து அதனை ஒவ்வொரு பாத்தியிலும் நேரடியாக குவளை கொண்டு தரை வழியாக ஊற்ற வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் கொடிவகை பயிர்களை தாக்கும் அடிசாம்பல் நோய் பரவலாக தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு முன்னூற்று ஐம்பது மில்லி நன்கு புளித்த தயிர் ஐம்பது கிராம் சுடமோனஸ் இருநூற்று ஐம்பது மில்லி இளநீர் மற்றும் ஆறு கோழி முட்டைகளின் வெள்ளைக்கரு மட்டும் இவற்றை நன்கு கலந்து தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் தக்காளி பயிரில் புள்ளி வாடல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஐந்து மில்லி இமிடா குளோரைடு அல்லது ஊடுருவும் பூச்சிக்கொல்லிகளில் ஏதேனும் ஒன்றை தேவையான அளவு தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் தற்போது நிலவும் வானிலையால் பருத்தியில் ஈக்கல் மற்றும் பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த மஞ்சள் மற்றும் ஊதா நிற ஒட்டும் பசை அட்டைகளை ஒரு ஏக்கருக்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் கட்ட வேண்டும் மேலும் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இருபது கிராம் என்ற அளவில் மீன் எண்ணெய் ரெசின் சோப்பினை கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் வயலில் வடிகால் வசதி செய்ய வேண்டும் அறுவடை செய்த தானியங்களை மழையில் நனையாமல் சேமித்து வைக்க வேண்டும் வானிலையால் காய்கறி செடியின் வயலில் நோய் வராமல் தடுக்க சூடோமோனஸ் புளாரசஸ் என்னும் பூஞ்சான கொல்லி பத்து மில்லியை ஒரு லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும் மழை காலங்களில் மரங்களில் உள்ள நெருக்கமான கிளைகளை வெட்டி விடுவதால் நல்ல காற்றோட்டம் மற்றும் நன்கு சூரிய ஒளி கிடைக்கும் மேலும் மரங்கள் சாயாமல் தடுக்கலாம் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது பருவமழையின் காரணமாக மிளகு செடிகளில் திடீர் வாடல் நோய் தாக்குதல் அதிகளவில் அளவில் தென்படுவதால் விவசாயிகள் கொடி ஒன்றுக்கு மூன்று கிலோ நன்கு மக்கிய ஆட்டெரு அல்லது மாட்டெரு ஐநூறு கிராம் வேப்பம் புண்ணாக்கு மற்றும் ஐம்பது கிராம் ட்ரைக்கோடெர்மா ஹர்சானியம் ஆகியவற்றை மிளகு கொடியின் வேர் பகுதியில் இடுவதால் பூஞ்சான பருவலை தடுத்து கொடியின் வளர்ச்சியை மேம்படுத்தலாம் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவி வரும் வானிலையால் நெல் வயல்களில் வடிகால் வசதியை மேம்படுத்தி நீர் தேங்காதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் பயிர்களுக்கு உரம் இடுவதையும் பூச்சி மருந்து தெளிப்பதையும் தவிர்க்க வேண்டும் தற்போது நிலவி வரும் வானிலையால் அறுவடை செய்த பயிர்களை நனையாமல் உயரமான இடங்களில் தார்பாய்களை கொண்டு மூட வேண்டும் தற்போது நிலவி வரும் வானிலையால் மரங்களில் காற்று புகும் வகையில் கிளைகளை வெட்ட வேண்டும் தற்போது நிலவி வரும் வானிலையால் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் பலத்த காற்று வீச தொடங்குவதற்கு முன் முதிர்ச்சி அடைந்த தேங்காய் மற்றும் இளநீர் காய்களை அறுவடை செய்ய வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையால் அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் மழை இருப்பதனால் உரமிடுதல் பூச்சி மருந்து மற்றும் களை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் காற்றின் வேகம் மணிக்கு எட்டு முதல் பதினைந்து கிலோமீட்டர் அதிகமாக இருப்பதால் குளை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்க வேண்டும் தென்னை மரங்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும் இல்லாவிடில் தொடர் மழையால் தென்னையின் வேரை பூஞ்சான நோய் தாக்க வாய்ப்புள்ளது